நான் ஒரு முடிவெடுத்தேன், ஓகே நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிற என்னோட ஒரு விஷன் என் கூட கொஞ்ச நேரம் இருந்தது. அந்த ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு பண்ணோங்கிற விஷன்ல தான் ஒரு முயற்சி தான் இது, ஒரு ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட். என்னோட சொந்த மண் தமிழ்நாடு, நம்ம நம்ம ஊர் பசங்களுக்கு நம்ம பண்ணோம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நோக்கம் அண்ட் ட்ரீம் ஆல்சோ. கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களோட ஃபோனில் அவங்க விளாடுற ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும், எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே எங்கள் வெப்சைட்டில் இருக்கும். எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ஐகான் லிங்க் மூலமாக இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வர பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நோக்கம். கிரிக்கெட்டில் ஒரு ஃப்யூச்சர் இருக்கா, கிரிக்கெட்டில் நான் எதாவது பண்ண முடியுமா, இதில் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா, கிரிக்கெட் ஓகே, கிரிக்கெட் ஒரு ஒரு பக்கம் விளாட்டுன்றது ஒரு பக்கம், பட் விளாடுற தவிர கிரிக்கெட்டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி, அதில் பல விஷயங்கள் பண்ணலாம், இதெல்லாம் எதாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள் தான் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. கரியர் டிசிஷன் வெதர் எடுக்கணுமா வேணாமா, கிரிக்கெட் விளாட முடியுமா முடியாதா. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விடை அடிக்கிறது, அதாவது ஓகே உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கா, நீங்கள் டேலண்டடாக ஓகே, நீங்கள் வந்து யூ கேன் ஷோகேஸ் யுவர் டேலண்ட், ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசை வந்து நாங்கள் இன்னும் அணுகலை இந்த விஷயத்தில். அஃப்கோர்ஸ் டிஎன்சிஏ கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படிங்கும்போது, பட் எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு தரப்புலேருந்து சப்போர்ட் கிடைச்சதுன்னா டெஃபினட்டாக இட் இஸ் இட் வில் பி ரொம்ப ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும். 10 to 15 ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு, ஏன்னா அவங்கள தான் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணும். ரொம்ப பெரிய குரூப் எடுத்தாலும் அந்த ஒரு அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ இந்த வருஷம் மிஸ் பண்ணவங்க வந்து மிஸ் பண்ண அப்படின்னு நினைக்கலாம், மேபி அடுத்த வருஷம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ். ஸோ இதை வந்து வருஷா வருஷம் ஒரு ரெகுலர் அஃபேர் மாதிரி பண்ணுறதா இருக்கும். இது ஒரு ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட் தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு லான்ச் பண்ணுறது. நான் எஸ் பத்ரிநாத் த்ரூ மை கம்பெனி கிரிக்கெட் வெஞ்சர்ஸ் மூலமாக இந்த ஒரு லான்ச் பண்ணலான் இருக்கோம், இந்த ஆன்லைன் கிரிக்கெட் ஹண்ட்டை. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த சில வருஷமாக டிஎன்பிஎல் தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் கோச்சாக இருக்கேன். ஸோ அந்த ஒரு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக் கோச்சாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ்நாடுவோட கிரிக்கெட்டர்ஸை பற்றி எனக்கு நிறையாவே தெரிய வந்தது. அதாவது சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுல இருக்கிற ஒரு டீரியர்ஸில் எவ்வளோ டேலண்ட் இருக்காங்க, அவங்களோட கதைகள்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், ஓகே நம்ம தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிற என்னோட ஒரு விஷன் என் கூட கொஞ்ச நேரம் இருந்தது. அந்த ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ்க்கு பண்ணோங்கிற விஷனில் தான் ஒரு முயற்சி தான் இது, ஒரு ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட். இந்த ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை. நாங்கள் முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு ஆன்லைன்லேருந்து ஆஃப்லைன் எடுத்து ஒரு டேலண்ட் ஐடென்டிஃபை பண்ணி டெவலப் பண்ணலாங்கிறது முதல் முறையாக பண்ணுறோம். ஸோ அதில் நாங்கள் ரொம்ப ஒரு பெருமைப்படுறோம் அந்த விஷயத்தில். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன ஒரு கற்றுட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் கிரிக்கெட் விளையாடி டேலண்ட் ஒண்டி பத்தாது. ஒரு கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் விளாடணும், கிரிக்கெட் விளாடணும்னா டேலண்ட் ஒரு பக்கம், இப்போ டேலண்ட்டோட சேர்ந்து பல விஷயங்கள் தேவை. ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தேவை, அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் தேவை, டெக்னிக்கல் அண்ட் டாக்டிக்கல் எபிலிட்டி, இந்த மாதிரி பல கோணங்களில் பல டைமென்ஷன்ஸில் ஒரு கிரிக்கெட்டரை டெவலப் பண்ணி ஹையர் லெவல் கிரிக்கெட் விளையாட வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நோக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து M4 அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணேன். இந்த போட்டோ அங்கே இருக்குது. மகேந்திர சிங் தோனி என்னோட ஒரு நண்பர்னு சொல்ல நான் பெரிய படம் வச்சுனேன், அவர் தான் வந்து லான்ச் பண்ணி வச்சாரு நான் கேட்டதுனால. அந்த ஒரு ஏன்னா M4 மைண்ட் ஸ்கில்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அவர் வந்து லான்ச் பண்ணி வச்சாரு. அதுக்கப்புறமா அதில் பார்த்தீங்கன்னா அந்த M4 லான்ச் பண்ணதுக்கப்புறமா எக்கச்சக்க கிரிக்கெட்டர்ஸோடு எனக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. அவங்களோட ஒரு பயங்கள் என்ன, அவங்க என்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், அதாவது ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு எனக்கு நிறையா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரியலைசேஷன் வந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மூலமாக. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க கிரிக்கெட்டர்ஸ் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அந்த M4 லான்ச் பண்ண போது, இன்க்ளூடிங் விராட் கோலி, மகேந்திர சிங் தோனி, பிரையன் லாரா, அனில் கும்ளே, இவங்க எல்லாருமே எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தாங்க, நல்ல விஷயம் இது நல்லா பண்ணு அப்படின்னு. ஸோ அதுக்கு லான்ச் பண்ணதுக்கப்புறம் நிறையா கிரிக்கெட்டர்ஸ் என்னை அப்ரோச் பண்ணாங்க, ஏன் நீங்கள் வந்து டெக்னிக்கல் எபிலிட்டியும் ஏன் கற்றுறக்கூடாது, ஏன் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு கிரிக்கெட்டர் டெவலப் பண்ணுறதுக்கு ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் எங்களோட கேட்க சரி நானும் யோசித்தேன், சரி நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஏன் ஒரு கிரிக்கெட்டர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் டுவர்ட்ஸ் திஸ் இந்த முதல் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா
அதில் வந்து தமிழ்நாடு, ஏன்னா அஃப்கோர்ஸ் என்னோட சொந்த மண் தமிழ்நாடு, நம்ம நம்ம ஊர் பசங்களுக்கு நம்ம பண்ணோம் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு நோக்கம் அண்ட் ட்ரீம் ஆல்சோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ திங்க் பத்ரிங்கிற ஒரு ஆள் ஓகே டெவலப் பண்ணோம், தமிழ்நாடு கிரிக்கெட்டர்ஸ் நிறைய பேரை வளர்க்கணும், ஹெல்ப் பண்ணணும், கோச் பண்ணோம் அப்படிங்கும் போது பத்ரி எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது, எல்லா இடத்துக்கும் போய் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் எனக்கும் அதர் கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் நான் இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் கமெண்டேட்டராகவும் இருக்கேன், ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அது பல பல வச்சு டிஎன்பிஎல் கோச்சாக இருக்கேன். ஸோ இந்த மாதிரி அதர் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும்போது பத்ரியோட டைம் அண்ட் எனர்ஜி எப்படி எல்லோட வேல்யூ எல்லாருக்கும் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சரி ஏன் டெக்னாலஜி மூலமாக ஏன் பத்ரியோட எக்ஸ்பர்டீஸ் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு கோச்சிங் மூலமாக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்க ஆரம்பித்தோம். அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்னாலஜி ஒரு அப்ளிகேஷனை நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஒரு ஒரு வருஷமாக இது மேலே கடின உழைப்பு போட்டு நான் மற்றும் என்னோட ஒரு டீம் உழைப்பு போட்டு இதை டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட டீம் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புகிறேன். என் கூட இருக்கிறது ஃபர்ஸ்ட் மிஸ்டர் சரவணன், அவர் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கூட ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம், பார்ட்னர் மென்டோர் இன் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறார் மிஸ்டர் சரவணன். அதுக்கப்புறமா ஸ்பொட்டாலிட்டிக்ஸ் டீம் உட்காந்துருக்காங்க மிஸ்டர் ஜெய் அண்ட் ராம் சுபு, அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் எங்களோட ஸ்போர்ட்ஸ் அனலிஸ்ட் ஸ்போர்ட்ஸ் அனலிட்டிக் டீம், அதாவது இந்த வீடியோஸ் வரது ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்களோட பேக் அண்ட் டீம், லீடிங் ஒன் ஆஃப் த லீடிங் இன் இந்தியான்னு சொல்லலாம் அவங்க. அது மட்டும் இல்லாமல் பல டாப் ஐபிஎல் டீம்ஸோடு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க இப்போதைக்கு. இதை தவிர செடிலா இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிற எங்களோட வெப் டெவலப்மெண்ட் டீம், எங்களோட வெப்சைட் மிச்ச விஷயங்கள்லாம் பார்க்குற சீம். ஸோ எங்களுக்கு நான் ஒண்டி இல்லை, என் பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு வலுவான ஒரு டீமும் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எங்களுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் டீம் இஸ் ஆல்சோ தேர் இந்த இந்த விஷயத்தை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு இது ஒரு ஆன்லைன் டேலண்டட்னு சொல்லும்போது என்ன ஒரு விஷயம்னா, யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்களோட ஃபோனில் அவங்க விளாடுற ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோவை எப்படி அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவும் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே எங்கள் வெப்சைட்டில் இருக்கும். எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற ஒரு ஐக்கான் லிங்க் மூலமாக இதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணலாம். அந்த வீடியோவை நான் மற்றும் எங்கள் டீம் பார்த்து அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எது நல்ல வீடியோ அப்படின்னு, யாரெல்லாம் டேலண்டடாக இருக்காங்க, யாரெல்லாம் வந்து கிரிக்கெட்டில் திறமை இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் ஃபைன் ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ், கிரிக்கெட் எக்யூப்மெண்ட், த்ரீ டைமென்ஷனல் அப்ரோச், ஃபிட்னஸ், மென்டல் ட்ரெயினரோட செஷன்ஸ், இந்த மாதிரி பல கோணங்களில் ஒரு த்ரீ டைமென்ஷனில் இந்த கிரிக்கெட்டரை உருவாக்கி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து வர பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நோக்கம். ஏன்னா அவங்களோட ஒரு ஃபேமிலி பேக்கிங் இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் பேக்கிங் இல்லாத பசங்களுக்கு அவங்களுக்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது என்னோட ஒரு ஒரு விஷன் இது மூலமாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெமோ இப்போ நாங்கள் காமிச்சிடுறோம் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. கிரிக்கேட்டிவ் வெஞ்சர்ஸ் வெப்சைட் போனீங்கன்னா இதான் வெப்சைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஓரமாக ஆன்லைன் டேலண்ட் ஹண்ட் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானில் கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணால் இந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அவங்களோட ஒரு மொபைல் நம்பர் இல்லை ஒரு இதை கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும் இங்கேருந்து. இதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா, மொபைல் நம்பர், அதுக்கப்புறமா ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஒரு இமெயில் மாதிரி தான் ஒரு அக்கௌண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகே, ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா யூஆர் ரெஜிஸ்டர்ட், ஒரு பேசிக் டீட்டெயில்ஸோட நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறமா லாகின் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பேஜுக்கு வரும். இந்த ஒரு பேஜ்லேருந்து நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா அப்லோட் வீடியோ பக்கம் போனீங்கன்னா பேட்டிங் இல்லை ஒரு போலிங் அங்கேருந்து செலக்ட் பண்ணலாம். நீங்கள் பேட்டிங் செலக்ட் பண்ணிங்கன்னா பேட்டிங் அப்லோட் பண்ணலாம், இல்லை அந்த ப்ரௌஸ் பட்டன் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோஸை கிளிக் பண்ணி அப்லோட் கொடுக்கணும். அவ்வளோதான், உங்கள் வீடியோ அப்லோட் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிய முறையில் யங்ஸ்டர்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறதுக்காக நாங்கள் அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா வெப்சைட்டில் நான் சொன்ன மாதிரி உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோவை ஸ்ட்ரைட்டாகவே அப்லோட் பண்ணிட்டேன்னா வந்து சேர்ந்துடும், எங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த வீடியோ. ஸோ இது நாங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டும் பண்ணிட்டோம். எங்களுக்கு ஒரு 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 எங்களோட ஒரு ஆல்ரெடி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, எங்களை வந்து நம்பி வந்திருக்கிற யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த லிங்க் அமைச்சு அப்லோட் பண்ணி சில வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு.
ஸோ அந்த வீடியோஸோட சாம்பிள்ஸ் சிலது காட்டுறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோஸை நான் மற்றும் எங்கள் டீம் நான் சொன்ன மாதிரி அனலைஸ் பண்ணி இதை வந்து செக்ரிகேட் பண்ணுறதா இருக்கும் இந்த வீடியோஸை. அதாவது நல்ல டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ் யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அவங்களோட விஷயம் என்ன, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு க்ரூம் பண்ணலாம் கம்ப்ளீட்லி அண்டர் பத்திரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணி இது பண்ணுறது தான் என்னோட ஒரு விஷன். ஸோ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது அஃப்கோர்ஸ் ஒரு கிரிக்கெட் ரிலேட்டட் விஷயம்னால தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனோட ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் இது நடக்குது. அவங்களோட ஒரு சப்போர்ட் டெஃபினட்டாக எங்களுக்கு இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஒரு விஷயம் விஷன். ரியலிஸ்டிக்காக என்னோட ஒரு நோக்கம் என்னென்னா டெஃபினட்டாக ஒரு ஃபியூ கிரிக்கெட்டர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி மேபி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேர டிஎன்பிஎல் விளாட்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஒரு பெரும்பாடு. ஏன்னா நீங்கள் பார்த்துருக்கீங்க டிஎன்பிஎல் மூலமாக ஒரு எக்கச்சக்க இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிஸ் நமக்கு நிறையா வந்திருக்கு. இது மட்டும் கிரிக்கெட்டர்ஸ் எவ்வளவோ பேர் டிஎன்பிஎல் மாதிரி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் விளாடி அதுக்கப்புறமா ஐபிஎல் விளாடி இந்தியாலாம் விளையாடிருக்காங்க. ரொம்ப சீக்கிரமே 2-3 வருஷத்தில் டக்கு டக்குன்னு மேலே போயிருக்காங்க. கண்ட்ரி மட்டும் போயிருக்காங்க, உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்குது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரியேட் பண்ணுறது, ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் என்னோட ஒரு விஷன், என்னோட ஒரு நோக்கம் இது மூலமாக. இதை தவிர இன்னும் ஏர்லி தான் இப்போது, பட் இருந்தாலும் பல பெரிய டீம்கள் ஈவன் ஐபிஎல் டீம்ஸோட கூட மேபி டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஃப்யூச்சரில் இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் மூலமாக அப்படின்னு சொல்கிறது நான் பெருமைப்பட விரும்புகிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் யூனோ வியூ. இதுதான் ஆன்லைன் டேலண்ட்டோட என்னோட ஒரு ப்ரீஃப். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். என்ன வேணுமோ சொல்லு அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீ ஒரு நல்ல விஷயம் பண்ற, தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸ்க்காக நீ பண்ற அப்படிங்கும் போது தே ஹவ் ஆஃபர்ட் ஃபுல் சப்போர்ட் அண்ட் வாட் எவர் ஐ நீட் ஐ கேன் ask them tomorrow. Yes, definitely. Sir? Any specific minutes for the video? Batting, bowling and what about that? Batting, bowling, okay, maybe 5 minutes or any specific minute? You prefer to 5 minutes upwards, you know, that will get... Correct, nalla kelvi, up to 5 minutes. மட்டும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணலாம். ஏன்னா 5 மினிட்ஸ் மேலே ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அது அப்லோட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆல்ரெடி இதில் வந்து நாங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோவில் ஒரு எப்படி எடுக்கணும்னு ஒரு வீடியோ எடுத்துக்கோம். அந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிற விஷயம் இதுதான், 5 நிமிஷத்துக்கு மட்டும் எடுங்க அப்படின்னு. ஏன்னா இந்த 5 நிமிஷம் வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். நம்ம நார்மல் இன்டர்நெட் ஸ்பீட், நம்ம ஊரில் கிடைக்கிற இன்டர்நெட் ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு. ஸோ அப் டு 5 மினிட்ஸ் வச்சிருக்கோம் சார். அது ஒன்லி தமிழ்நாடு மட்டும் தானே சார் டார்கெட்? எஸ், எங்களோட முதல் ஸ்டெப் தமிழ்நாடு இந்த இது பண்ணுறது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஊர் பசங்களுக்கு பண்ணணுங்கிறது தான் அப்படின்னு தான் என்னோட ஒரு ஆசை. ஸோ போக போக ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக இதை வந்து நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு டெஃபினட்டாக எங்களுக்கு ஐடியா இருக்குது. பட் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி இந்த ஆன்லைன் டேலண்ட்டோட ஃபஸ்ட் ஸ்டெப் டெஃபினட்டாக தமிழ்நாடு. நன்றி, வணக்கம். இப்போ இதில் வந்து ஒரு எலைட் குரூப் உருவாக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இங்கேயுமே வந்து இந்த நெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த நெட்டில் உள்ள ப்ராக்டிஸ் பண்ண இதுக்கான மணியை அஃபோர்ட் பண்ண முடியாத இளைஞர்கள் அவங்களுக்கு என்ன இந்த இது மாதிரி ஏதாவது ஸ்டாண்டர்ட் இருக்கா வீடியோவில், இந்த மாதிரியான இடத்துல எடுக்க அந்த வீடியோ எடுக்கப்படணும், இந்த அளவுக்கு இருக்கணும்னு அந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒரு கிரவுண்டில் அங்கே இருக்கிற அவங்க லோக்கல் கிரவுண்டில் போய் விளையாடுறாங்க, அங்கேருந்து எடுத்து அனுப்பப்படக்கூடிய வீடியோக்கள், ஒரு மொபைலில் எடுக்கிறதுன்னா எல்லா மொபைல்லையும் இந்த குவாலிட்டி கிடைக்குமா? அந்த குவாலிட்டியை வச்சு உங்களால் அவங்களோட ஸ்கில்ஸை அனலைஸ் பண்ண முடியுமா? இதுக்கு இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இல்லை இதை எப்படி சரி பண்ணும்? ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் காமிச்ச வீடியோ பார்த்தீங்கன்னா நெட்ஸில் எடுத்து அந்த கிரிக்கெட்டை சொல்லான வீடியோ தான் காமிச்சோம். இதை தவிர சில பேர் வீடியோ அமைச்சிருக்காங்க, அவங்க பின்னாடி வீட்டு பின்னாடி கொல்ல பக்கம் விளையாட வீடியோலாம் எடுத்திருக்காங்க, ரப்பர் பாலில் விளையாடி எடுத்திருக்காங்க, டென்னிஸ் பாலில் விளையாடி எடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாமும் அனுப்புகிறாங்க, பசங்க வீடியோ அனுப்புகிறாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெஃபினட்டாக கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு அவர் நிஜமாகவே டேலண்டடாக அப்படின்னு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அதில் ஏதாவது எக்ஸ்ட்ராடனரியாக யாராவது இருக்கான், ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் பயங்கரமாக சொடுக்கு மாதிரி போடுறான் பயம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நான் எங்களால் பார்க்க முடிஞ்சால் டெஃபினட்டாக நாங்கள் வந்து பார்ப்போம். பட் எஸ், நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வீடியோஸும் எங்களுக்கு வருது.
ஸோ நாங்கள் வந்து இந்த நெட்ஸில் தான் எடுக்கணும் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் வந்து எதுவும் பண்ணல. ஸோ பட் ஸ்டில் அந்த மாதிரி வீடியோவும் போது எங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சு அந்த விஷயத்தில் நாங்கள் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் எஸ் நாங்கள் வந்து எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் போடல, யார் வேணால் எங்கே வேணால் எப்படி வேணால் எடுத்து அவங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணலாம். பட் ப்ரிஃபரபிளி நெட்ஸில் எடுத்து போட்டால் ஒரு நெட்ஸ் ஒரு பேசிக் நெட் ஃபெசிலிட்டி இல்லை ஒரு கிரவுண்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல எடுத்து போட்டால் எங்களால் இன்னும் நல்லா கணிக்க முடியும் அவங்க எப்படி விளாட்றாங்க அப்படின்னு. ஐ திங்க் கிரவுண்டு இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவங்களுக்கு அந்த ஒரு எஃபர்ட் ஓகே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அந்த ஒரு எஃபர்ட் அவங்க போட்டாங்கன்னா எங்களால் இன்னும் அந்த டேலண்ட்டை ரொம்ப நல்லா கணிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லி. இது வந்து நாங்கள் ஜென்ரல் கட் ஆஃப் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்வீன் 10 and 22 அந்த மாதிரி வச்சுருக்கோம். பிட்வீன் 10 to about 22 to 24 is the maximum கட் ஆஃப் ஏஜ். ஹிடன் டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸை வந்து வெளியில் கொண்டு வர்றோம் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுடைய முயற்சி வெற்றியடைய. இவ்வளவு நாள் தமிழகத்தில் ஒளிந்து இருக்கக்கூடிய கிரிக்கெட் வீரர்கள் வெளியில் வர்றதுக்கு என்னென்ன சிக்கல்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெயின் பிளாட்ஃபார்மே நாங்கள் கிரியேட் பண்ணிருக்கிறது. சிக்கல்கள் என்ன அப்படின்னு நான் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 வருஷமாக கோச்சாக இருந்து அனலைஸ் பண்ணேன். எப்படின்னா நிறையா பேருக்கு வந்து எனக்கு கிரிக்கெட் விளாடணும் எனக்கு ஆர்வமாக இருக்குது ஆனால் எனக்கு எங்கே போகிறது கோச்சிங் அப்படின்னு தெரில, யார்கிட்ட அணுகிறதுன்னு தெரில, எனக்கு கிரிக்கெட்டில் ஒரு ஃப்யூச்சர் இருக்கா, கிரிக்கெட்டில் நான் எதாவது பண்ண முடியுமா, இதில் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கா, கிரிக்கெட் ஓகே கிரிக்கெட் ஒரு பக்கம் விளாட்டுன்றது ஒரு பக்கம், பட் விளாடுறத தவிர கிரிக்கெட்டே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி, அதில் பல விஷயங்கள் பண்ணலாம், இதெல்லாம் எதாவது பண்ண முடியுமா, இந்த மாதிரி கேள்விகள் தான் எனக்கு தெரிஞ்சு நிறையா ஒரு யங்ஸ்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. கரியர் டிசிஷன் வெதர் எடுக்கணுமா வேணாமா, கிரிக்கெட் விளாட முடியுமா முடியாதா. ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விடை அடிக்கிறது, அதாவது ஓகே உங்களுக்கு கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்கா, நீங்கள் டேலண்டடாக ஓகே, நீங்கள் வந்து யூ கேன் ஷோகேஸ் யுவர் டேலண்ட், ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். ஸோ லாஸ்ட் 2-3 இயர்ஸில் நான் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள். ஸோ உங்களோட இதில் பயிற்சிகள் மட்டும்தான் இருக்குமா? இப்போ வந்து கிரிக்கெட்டர்ஸில் வந்து நீங்கள் அவங்கள மெருகேற்றுறீங்க, அவங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, ஆல்ரெடி ஒரு கிரிக்கெட்டராக நான் ஃபீல் பண்ணுறோம், எனக்கு எப்படி போகணுன்றது தான் எனக்கு தெரியல, ஆல்ரெடி நான் டேலண்டட் தான், நான் அடுத்த லெவலுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன டிவிஷனல் மேட்ச் விளாடணும், 6th டிவிஷனல் விளாடணும், ஃபர்ஸ்ட் டிவிஷனல் விளாடணும், எப்படி ரஞ்சி விளாடணும் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டே இன்னும் வந்து லோக்கல் கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஸ்டேட் லெவல் கிரிக்கெட்டர்ஸ்க்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஒரு டென்னிஸ் பாலில் விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு, ஒரு ரப்பர் பாலில் விளையாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸுக்கு அந்த ஃபார்மெட் எப்படி நாங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டே அந்த ஒரு விழிப்புணர்வே இன்னமும் இல்லாமல் இருக்குது. கிரிக்கெட் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றதுல நிறைய கிளப்ஸுகள் இருக்குது, நிறைய டேலண்ட்டை மெருகேற்றுறதுக்கு நிறைய இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் இருக்குது, ஆனால் அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே வர்றதுக்கு அப்படின்றதுக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு இல்லை, அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான முயற்சிகளுமே இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் அவங்க சைட்லேருந்து எடுக்க போகிறீங்க? அதுதான் இந்த டேலண்ட் ஹண்டோட ஒரு நோக்கமே. நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா நிறையா ஓகே டேலண்டடாக இருக்கேன் நான் கிரிக்கெட் விளாட்றேன் அப்படிங்கும் போது என்னோட நெக்ஸ்ட் லெவல் நான் சிஸ்டம்குள்ளே வரணும், ஓகே நான் லீக் விளாடணும், அவங்களுக்கு இஃப் தி ஆர் குட் இனஃப். அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து எப்படி மிச்ச இதை விட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு டேலண்ட் தேவை, அந்த டேலண்ட் இருந்தால் தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்கள வந்து எடுத்துன்னு போக முடியும். இட்ஸ் நாட் லைக் என்ன சொல்கிறது ஒரு சாப்பாடோ இல்லை ஃபுட்டோ ஷெல்டரோ அந்த மாதிரி கிடையாது, அவங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்பை பிரிச் பண்ணுறோம். ஸோ என்னால் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல கிரிக்கெட்டர் விளாட்றாரு இருக்காது உங்களுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா டெஃபினட்டாக அவரை பார்த்தீங்கன்னா ஒரு லீக் டீமில் இல்லை அவருக்கு ஒரு நல்ல ட்ரைனிங் ஃபெசிலிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும். அந்த ஒரு பிரிட்ஜாக இருக்க முடியும் அவர் ஒரு அதுதான் எங்களோட ஒரு இது பார்த்தீங்கன்னா அது ட்ரீமை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு போக முடியும். அதுதான் நாங்கள் வந்து கிரியேட் பண்ண பார்க்குறோம் த்ரூ திஸ் ஆன்லைன் டேலண்ட். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அரசை வந்து நாங்கள் இன்னும் அணுகலை இந்த விஷயத்தில். அஃப்கோர்ஸ் டிஎன்சிஏ கிட்ட சொல்லியிருக்கோம் அப்படிங்கும் போது, பட் எஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசு தரப்புலேருந்து சப்போர்ட் கிடச்சிதுன்னா டெஃபினட்டாக இட் வில் பி ரொம்ப ரொம்ப அருமையான விஷயமா இருக்கும். ஏன்னா கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் டெஃபினட்டாக இது பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு எடுத்துன்னு போக முடியும், எக்கச்சக்க விஷயங்கள் பண்ண முடியும், ரீச் அதிகம் பண்ண முடியும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெஃபினட்டாக எடுத்துகிட்டு போக முடியும். எஸ் நாங்கள் இன்னும் அரசு பக்கம் அணுகலை, பட் அவங்களோட சப்போர்ட் கிடைச்சா டெஃபினட்டாக இட் வில் பி கிரேட். சார் இப்படி சென்ட் பண்ற வீடியோஸ்ல இருந்து நீங்க எத்தனை பேரை செலக்ட் பண்ணுவீங்க, தென் அவங்களுக்கு நீங்க கூப்பிட்டு தனியா கோச்சிங் கொடுப்பீங்களா? எஸ் நாங்கள் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு நம்பர்னு வைக்கலை, அட்லீஸ்ட் ஒரு நாங்கள் என்ன ஒரு மினிமம் நம்பர் வச்சுருக்கோம்னா ப்ராபப்ளி ஒரு டீம், அதாவது ஒரு 10 to 15
ஒரு டீம் ஃபார்ம் பண்ற அளவுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவங்கள தான் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணும். ரொம்ப பெரிய குரூப் எடுத்தாலும் அந்த ஒரு அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ ப்ராபப்ளி நாங்கள் திங்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீம் எடுக்கிற அளவுக்கு ஒரு 10-15 மெம்பர் தான் இருப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி வீடியோஸ் வருது, எப்படி வரப்போகுது பொறுத்து இருக்கு. ஆமாம், சீசன் ஒன் இது பார்த்தீங்கன்னா சீசன் ஒன் ஒன்ஸ் அகெயின் அதுவும் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து சீசன் ஒன், இது வந்து ஒரே வாட்டி பண்ணுற போது இல்லை. நாங்கள் வந்து ஒரு ஒரு வருஷமும் இதை வந்து சீசன் ஒன் சீசன் டூ அப்படின்னு எடுத்துன்னு போகிறதா டெஃபினட்டாக எங்கள்கிட்ட பிளான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் மிஸ் பண்ணவங்க வந்து மிஸ் பண்ணாம்னு நினைக்க வேணாம், மேபி அடுத்த வருஷம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ ஐ திங்க் இட் இஸ் அன் ஆன் கோயிங் ப்ராசஸ். ஸோ இதை வந்து வருஷா வருஷம் ஒரு ரெகுலர் அஃபேர் மாதிரி பண்ணுறதா இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஐடென்டிஃபை பண்ண பிளேயர்ஸை, எஸ் தே வில் கம் அண்டர் மீ. அவங்களுக்கு ஒரு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ கிரிக்கெட்டுக்காக அவங்களுக்கு விளாட்றதுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நாங்கள் வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு நாங்கள் லாஸ்ட் டேட் எதுவும் வைக்கலை. ஐ திங்க் முதல்லையே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோஸ் வரட்டும் ஃபஸ்ட்டு, எவ்வளோ வீடியோஸ் வருது ஓரளவுக்கு எக்கச்சக்கமாக வரா ரெஸ்பான்ஸ் அப்படின்னா மேபி வி வில் டிசைட் ஆஸ் இட் கம்ஸ், வி வில் டிசைட் ஆன் தி டேட். இப்போதைக்கு நாங்கள் லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்ல, ஏன்னா இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ வி வில் கொஞ்சம் ஒரு ஒரு டைம் கொடுப்போம் யங்ஸ்டர்ஸ்க்கு லோட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ இதில் ஏதாவது கான்ட்ராக்ட் ஏதாவது சைன் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை உங்கள் They will come under me அப்படின்னு சொன்னீங்க, இல்ல கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா? கான்ட்ராக்ட்லாம் எதுவும் இல்லைங்க. இல்ல நீங்க ஒரு டீம் வந்து ஒரு ரெடி பண்ற மாதிரி, ஒரு டிஎன்பிஎல்க்கோ இல்ல ஒரு ஐபிஎல்க்கே கூட நீங்க ஒரு டீம் ரெடி பண்ற மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு நீங்க சொல்றதுல. சோ அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கான்ட்ராக்ட் வருமா இல்ல ஓகே அதுக்கு நீங்க 12 பேர் செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஐபிஎல் போலாம்னு சொன்னீங்க, டிஎன்பிஎல் போலான்னு சொன்னீங்க, எந்த லீக் மேட்ச் வேணா விளையாட வைப்போம்னு சொன்னீங்க, அப்ப அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் என்னவா? அதுதான் பாத்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ஸ் வந்து ஏ டு இசட் எல்லாமே அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் விளாட்றதுக்கான. அவங்க ஆல்ரெடி சரி இல்லை நான் வந்து இங்கேயே நான் நல்ல கோச்சிங்கில் போகிறேன் சார், நல்லா இங்கே இங்கேயே எனக்கு நல்ல கோச்சிங் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வி வில் ஃபாலோ தென். நாங்கள் வந்து சரிப்பா நீ அங்கே இரு, இப்போ திண்டுக்கல் இல்லை சேலம் மதுரையில் ஒரு நல்ல கோச்சிங் கேம்ப்ல நல்ல இடத்துல இருக்கான் அந்த கிரிக்கெட்டர் ஆல்ரெடி டேலண்டட் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது வி வில் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபாலோ அப் மாதிரி அவர் பண்ணுவோம். எங்களுக்கு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இருக்குது, ஸோ அவர் மூலமாக என்னப்பா நல்லா இது பண்ணுறியா ஓகே இஃப் ஐ எம் விசிட்டிங் தேர் அவரை வந்து பண்ணுவோம். இப்போ சென்னையில் விளாடுறாரு வேற ஒரு பிளேயரு அவருக்கு நல்ல கோச்சிங் கேம்ப் இல்லைன்னா அவரை கோச்சிங் கேம்ப்ல போடுவோம். ஸோ அந்த மாதிரி அவருக்கு என்ன தேவையோ அந்த கிரிக்கெட்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. இட் இஸ் பியூர்லி யூனோ இட் வில் யூனோ பத்ரி இஸ் தேர் லைக் அ ஒரு கைடிங் ஃபோர்ஸ், மன்னம் பத்ரி நம்ம பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அவருக்கு என்னென்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ நிறைய கோச்சிங் சென்டர்ல நிறைய வீரர்கள் இருக்காங்க, அவங்க வந்து வீடியோஸ் அனுப்புறாங்க, அவங்க மூலியமா எடுக்க முடியும். டெஃபினட்டா யார் வேணா அவங்க கோச்சிங் நீங்க சொல்ற மாதிரி ஐ திங்க் அது ஒரு பெரிய ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒரு ஏரியா. அது பிளேயர்ஸ் ஆல்ரெடி கோச்சிங் போயிட்டு இருக்காங்க, ஓகே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனா அந்த நெக்ஸ்ட் லெவல் போகணும் எனக்கு, அதுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, எனக்கு ஒரு இன்னும் ஒரு எக்ஸ்பர்டீஸ் ஸ்கில் தேவை, ஒரு நல்ல கோச்சோட ஒர்க் பண்ணும், நல்ல நல்ல கேம்ப் ஃபெசிலிட்டி ஏதாவது ஒன்று போகணும் அப்படிங்கும் போது டெஃபினட்டா அவங்க எல்லாரும் பண்ணலாம் கோச்சிங் கேம்ப்ல. இப்போ கரண்ட்ல ஆல்ரெடி கோச்சிங் கேம்ப்ல இருக்கிறவங்களும் வீடியோ சப்போர்ட் பண்ணலாம். அவங்களோட திறமையை பொறுத்திருக்கு, அவங்களோட திறமையை பொறுத்திருக்கு. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிளேயர் ஓகே ஃபோர்த் டிவிஷன் லீக் விளாட்ற அளவுக்கு நல்ல பிளேயர் அப்படின்னா ஃபோர்த் டிவிஷன் லீக்கு நாங்கள் பேசி ஏதாவது பண்ண முடியும், த்ரூ என்னோட கான்டாக்ட்ஸ் மூலமாக ஒரு டீம் ஏதாவது பண்ண முடியும். இல்லை ஒருத்தன் பயங்கரமாக ஆடுறோம் சம பிளேயர்ப்பா டேலண்டட் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்வே டிஎன்பிஎல் டிஎன்பிஎல் டீமில் கூட எங்களால் பேஸ் பண்ண முடியும். இல்லை ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சிறுவராக தான் இருக்கார், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படிங்கும் போது அவர் எங்களுக்கே எடுத்து கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுப்போம். மேபி 2-3 இயர்ஸில் பெரிய பிளேயர் ஆகலாம். ஸோ அது வந்து பொறுத்து ஒரு ஒரு பிளேயரை பொறுத்து இருக்கு, ஸ்ட்ரைட்டவே இந்த பிளேயர் இந்த டீம் அப்படின்னு இருக்காது. ஸோ ஒரு ஒரு பிளேயருக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் நாங்கள் கொடுக்க வருவோம்.